நீ போட்டோ இல்ல ஆனா என்னால ஒண்ணு மட்டும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரைவில் வந்து பார்த்துருக்கீங்க பிரைவில் வந்து பார்த்தா சூப்பராக லவ் சாங் எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து பிரைவில் வந்து பார்த்த மாதிரி சிம்பிளாக உங்கள் பிக் வந்து ஆட் பண்ணி எயிட் பண்ண சொல்லி இந்த வீடியோ எல்லாம் முடிஞ்சாலும் லேட் வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடு பண்ண பார்த்தா ஐபோஷன் அப்படினு இருந்தது அந்த ஆப்பிங் பார்த்தா நீங்கள் இன்ஸ்டாவோட பயில் இருக்கு கூட அந்த ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டாப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட என்ட்ரஸ் பார்த்தா அப்படி இருக்கும் கீழே பார்த்தா கிரீன் கலர் பர்சன் இல்லை ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து ஒரு ஷேக் ஆட் பர்சன் நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன் இதை நான் டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி புக் ஆப்ஷன் ஷேக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க ஆப்பில் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபாண்ட்டு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஃபாண்ட் வந்து ஸ்டைல் வந்து புக் ஆப்ஷனில் வந்து சம் ஃபாண்ட் லைஸ் பண்ணியிருப்பேன் அந்த ஃபாண்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போனால் சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஃபுல்லாக ஃபுல் லேமே நான் வந்து எடிட் பண்ணிட்டு இருப்பேன் சிம்பிளாக நீங்கள் வந்து பிக் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும் அதுவே நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம் பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணினா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி லோகோன்னு ஒரு லேருங்க பாருங்கள் மேலே அந்த லோகோ இருப்பேன் இதில் வந்து எடிட் குரூப் செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் கிளிக் பண்ணினா இங்கே பாருங்கள் இந்த ஐடிக்கான லோகோன்ற லேர் வந்து ஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு கேட்பா தான் எடிட் கூம்பிள் ஒரு ஆஃப் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அட்டாச் மாதிரி பிக் இருக்கும் அந்த பிக் வந்து நீங்கள் வந்து டிலிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஸ்டார்டிங் வந்துடுங்க ப்ரெசன் செலக்ட் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி நெக்ஸ்ட் பிக் வந்து லாங் பண்ணி சர்க்கிள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் டே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ளை பண்ணி எக்ஸ்ப்ன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் ராசி பண்ணிட்டு மூணு ட்ராஸ் ஆப்ஷன் கே அது வந்து கிளிக் பண்ணாங்க க்ளிக் பண்ணி அந்த தேட்ட இருக்க ஸ்கேல் ஆப் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் வந்து லெஸ் வந்து பண்ணுங்க லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் வந்து சர்க்கில் வந்து ஃபேஸ் வந்து க்ளியாக தரது வந்து செட் பண்ணிங்க அதுக்கு நெக்ஸ்ட் ரைட்டாக ஒரு ஜூமிங் கொடுத்துட்டு ஃப்ரேம் அந்த சர்க்குலர் ஃப்ரேம் கரெக்டாக தரவரை செக் செட் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த யார் பதில் பிரசை கூட டபுள் ஏர் மாதிரி ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட்டாக லேயர் க்ளிக் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி சேம் மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி சிக்ஸ் லேயர் வந்து க்ளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்து புக்மாஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் லேவர்கிட்ட மாதிரி லேயர் காப்பி ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டு வந்து சிக்ஸ் லேர்ங்க வந்து கிளிக் பண்ணால் அந்த சிக்ஸ் லேயர் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும் கரெக்டாக மேலே பார்த்தா அந்த ஃப்ரேமும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்ருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போனால் கீழே பார்த்தோன்னா பிக் ஒன் பிக் டூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேரலாக இருக்குங்க பாருங்கள் கரெக்டாக டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா செவன் இன்சூ டுவெண்ட்டி எயிட்லேருந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆகும் பிக் ஒன் பிக் டூன்னு சொல்லிட்டு நான் அதுக்கான மூவ் எல்லாமே ஆட் பண்ணிருப்பேன் எந்த மூவ் நீங்கள் வந்து கொடுக்க தேவை சிம்பிளாக நீங்கள் வந்து பிக் மட்டும் ரீப்ளேஸ் வந்தால் ஒன் ஆர் மட்டும் போதும் அதில் பார்த்தா சில இடத்துல மட்டும் கரெக்டாக இருக்கும் அதை நம்ம வந்து அட்ஜஸ் பண்ணுறதாக இருக்கும் நம்ம வந்து சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே நம்ம வந்து பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்தா பிக் ஒன்று ஒரு லேருக்கு வந்து கிளிக் பண்ணுங்க குரூப் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிட்டே பார்த்தா எடிட் குப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் உள்ள பார்த்தா ஒரு சம்மில் ஒரு ரவுண்ட் ரைஜர் லேயர் லேயருக்கும் இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங் வந்துட்டு சேம் கீழே பார்த்தா கிங்க ப்ரெஸ் ஒரு ஆப்ஷன் இருக்காது கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்க எடிட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த பிக் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி ரவுண்ட் ரஜ் லேயர் வந்து கீழே வந்து டவுன்லோட் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டைஸ் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட் பண்ணி எஸ்பிளேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த செ ரைட் பண்ணிவிட்டு மூன்றரை வந்து போயிட்டு கிடைக்க ஒரு மூன்றரை சாமிக்கு போயிட்டு ஃபேஸ் வந்து க்ளியராத்தளவு செட் பண்ணிங்க ஓகே இந்த ஓகே ஃபேஸ் அளவுக்கு வந்தால் போதும் சொல்லி நான் விட்டுவிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த மேலே பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த லேர் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு பாருங்க மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா பார்த்தா உங்களுக்கு செவன் லேயர் நினைக்கிறேன் மத்தியம் செவன் பிக்குன்னு எயிட் லேயர் நிற்கிற எயிட் பிக்குனா லேயர் குரூப் லேயர் கரெக்டாக அந்த எயிட் குரூப் லேயரில் பிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக எல்லா பிக் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம்னா மேலே சரி போகிறோம் லோஷனுக்குன்னு பட்டன் இருக்கும் பேக் வந்து செக் பண்ணிங்கன்னா இப்போ அது கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கிடைக்கிற எக்ஸ்போர்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணால் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சவன் ட்ராப்ஸ் எப்படி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ இப்போலாம் தேங்க்ஸ் வாட்சிங் தடவை